வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாஸ் தமிழ் கேமர்ஸ். நம்ம பார்க்க போகிற மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கில் 36 எனிமேஸ் வித் அசால்ட் ரைஃபிள்ஸ் இன் இரஞ்சல் கிளாசிக் மோடில் தாங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி ஈஸியாக நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் வீடியோவில் போவோம். கில் 36 எனிமிஸ் இன் அசால்ட் ரைஃபிள்ஸ். நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு நம்ம இறங்கினோடனே நம்ம லூட்டை தேடி நம்ம போயிடணும். நம்மளுக்கு தேவையான லூட்டை நம்ம தேடி எடுத்துக்கணும் ஸ்டார்டிங்கில். இல்லைனா நம்மளுக்கு தேவையான கன்னை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். கன்னு புல்லட்டில் நம்ம தேடி அடிச்சுன்னா எனிமி வரும்போது நம்ம அவனை போட்டு தள்ளலாம், கரெக்டாக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு லூட்டு கிடைக்கலனா எனிமி வந்துட்டானா அதுக்குள்ளே நம்ம ஒரு கன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது பாருங்கள், இது மாதிரி ஒரு கன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது ஏதாவது ஒரு கன்று எடுத்து வச்சுன்னு அவனை லூட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இப்போ அவனை போட்டு தள்ளினா இப்போ அவன் லூட் வச்சுருப்பான், அவன்கிட்ட இருந்து நம்மளை எடுத்துக்கலாம். அப்படி இல்லாம் சப்போஸ் நம்ம முன்னாடியே போய் ஒரு ஒரு வீடாக போய் நம்ம எனிமிக்கு முன்னாடி நம்மளே லூட் நம்ம எல்லாத்தையும் எடுத்து விடணும். லூட் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட பாருங்கள் ஏஆர் வந்துச்சு. ஏஆர் கன்று முக்கியமாக நம்ம மிஷினுக்கு தேவையானது ஏஆர் கன்று தான். ஸோ நம்ம வேற ஒரு கன்று வச்சுருந்தோம், அந்த கன்னை வச்சு போட்டு எனிமி போட்டிருந்தாலும் அவன் ஏஆர் கன்று வச்சுருந்தா நம்ம அவன்ட்டு வந்து ஆட்டையை போட்டு ஏஆர் கன்று நம்ம கற்றுட்டோம். ஓகேங்களா? இப்போ இனிமேல் தான் நம்ம ஏஆர் கன்று வச்சு நம்ம எல்லாத்தையும் போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, இது மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெறும் மிஷினை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களோட சர்வரை மாற்றிக்கோங்க. உங்களோட சர்வரை மாற்றினா வேறு சர்வரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு போட்ஸ் நிறையா வரும், அதே நோ பிளேயர்ஸ் நிறையா பேர் வருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பேஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா கில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே விளையாடி எடுக்கிறீங்கன்னா சோலோவாக ட்ரை பண்ணுங்கள். சோலோவாக ட்ரை பண்ணி தனியாக இறங்குங்க. தனியாக இறங்கி நீங்கள் இது மாதிரி பொச்சின் இது மாதிரி கும்பலாக இருக்கிறதும் இறங்குங்க. உங்களால் அடிக்க முடியும்னா கரெக்டாக இறங்கி அடிங்க. அப்படி அடியாத வேண்டிய பட்சத்தில் நீங்கள் சர்வரை மாற்றி வேறு சர்வரை வச்சு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு போட்டு நோ பிளேஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள வச்சு நீங்கள் நிறையா கில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கில் ரேட்டும் அதிகமாகவும் உங்களோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் சர்வரை மாற்றி வச்சு விளையாடுங்க. நீங்கள் நார்மல் சர்வரை கிளிக் பண்ணி விளாட்னாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோ பிளேயர்ஸு நல்ல பிளேயர்ஸ் எல்லோரும் வருவாங்க. போட் கம்மியாக தான் வரும். பட் இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கில்ஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். ட்ரை பண்ணுங்கள். ஒரு அது மாதிரி ஒரு மேட்சாக 5 கில் ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பண்ணிடலாம். ஒரு 5-6 மேட்ச்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதான் நீங்கள் என்ன பண்ணும், சீக்கிரமாக முடிக்கணும்னா இது மாதிரி சர்வரை மாற்றி வேறு சர்வரை வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு கில் நிறையா கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது சர்வரை மாற்றி வச்சு பண்ணுங்கள். ஈஸியான நம்மளுக்கு மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வேறு மிஷின் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா அது மாதிரி சர்வரை மாற்றி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கில் ரேட்டு அதிகமாகவும் உங்கள் லெவலும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை இல்லை ஏஆர் கன்று தான். ஏஆர் கன் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏஆர் கன் பார்த்திங்கன்னா இந்த கன் ஏஆர் கன் தான். ஸ்கார்லு M416 உங்களுக்கு இன்வென்ட்ரியில் போனாலே காட்டும் ஏஆர் கன்னை நான் கன்று சொல்லி காட்டும். உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஏஆர் கன் வச்சு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பாருங்கள். இதுமாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் போய்ட்டு எனிமியெல்லாம் கில் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் மேலே போய் ரூப் மேலே போய் எப்படியே ஏறி ட்ரை பண்ணி உக்காந்துக்கோங்க. ஏன்னா எனிமி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சுத்தும் போது கீழே தான் நம்மளை தேடுவாங்களே தவிர மேலே நம்மளை வாட்ச் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா? எனிமி நம்ம எப்பவுமே சர்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா கீழே தான் சர்ச் பண்ணுவானுங்க, மேலே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கீழே தான் நம்ம எனிமி கூட ஓடுவாங்க. நம்ம ஃபுட் பிரிண்ட்டு சைடில் காட்டும். ஸோ அதனால நான் பண்ணுவேன், எனிமி நம்ம சைடில் வரானே சொல்லிட்டு ஃபுட் பிரிண்ட்டை சைடில் தான் பார்ப்பானே தவிர மேலே பார்க்க மாட்டான். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எல்லா ரூஃப் மேலே ஏறி ஏறி உக்காந்துக்கிறது நல்லது. நிறைய இடத்துல உங்களுக்கு மேலே ரூஃப் மேலே ஏறி உக்காந்துக்கிறது மோசமாக இருக்கும். நம்மளுக்கு இது மாதிரி ஏர்ட்ராப்லாம் எடுக்கமாக ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஓடி போய் அங்கேயுமே நேற்றுறாதீங்க. இது மாதிரி ஸ்மோக் போட்டு விட்டு அப்புறமா ஏர்ட்ராப்பை எடுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்மோக் போட்டாமல் ஏர்ட்ராப் எடுத்தீங்கன்னா எனிமி உங்களை பார்த்து அழகாக கில் பண்ணுறோம். ஸ்மோக் போட்டிங்கன்னா உங்களை எனிமி அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்மோக் போடுறது. ஸ்மோக் போட்டிங்கன்னா உங்களுக்கு எனிமி அவ்வளோ சீக்கிரம் கண்ணு தெரிய மாட்டான், ஒரு குத்து மதிப்பாக தான் அடிப்பான். நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த ஏர்ட்ராப் தேடி போனீங்கன்னா எனிமி நிறையா வருவான். நீங்கள் ஏர்ட்ராப் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏர்ட்ராப் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த எனிமி அந்த ஏர்ட்ராப்பை தேடி வருவானுங்க. அந்த டைமில் நீங்கள் காத்துன்னு இருங்க. அவனுக்கு வர வரைக்கும் நீங்கள் காத்துனு வந்து ஓடலாம். வருவானுங்க, அசால்ட்டாக வருவானுங்க. ஏன்னா ஏர்ட்ராப் எடுக்க தான் நிறைய பேர் வருவானுங்க. இந்த பாருங்க, அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க பாருங்கள். அவன் நம்மளை மாதிரி தான் வெயிட் பண்ணுறான் போல் எனிமி வருவான்னு சொல்லிட்டு. பட் நம்ம போகக்கூடாது, நம்ம அங்கே இருக்கலாம். அவங்க இங்கே ஒரு எனிமி இருக்கான், இவனை போட்டு தள்ளிட்டு அவனை பார்க்கலாம் நம்ம. இதுமாதிரி ஏர்ட்ராப் கிட்ட போனினாலே உங்களுக்கு எனிமி நிறையா தேடி வருவாங்க நம்மளுக்கு.
முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக எங்கேயாவது ஒளிஞ்சுனே இருந்து பாருங்கள். எனிமையை ஸ்ட்ரைட்டாக இங்கே நின்றுக்காதீங்க, அதுவும் சுற்றி சுற்றி பார்த்துன்னே இருங்க. ஏன்னா எனிமி தூரத்தில் தான் நம்மளுக்கு தெரியாது, பக்கத்தில் சில கிலோமீட்டருக்கு வந்தபோது தான் நம்ம ஃபுட் பிரிண்ட் காட்டும், அப்புறம் தூரத்தில் தான் எனி ஃபுட் பிரிண்ட் நம்மளுக்கு காட்டாது. ஸோ அதனால் நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருங்க, எங்கேயுமே சும்மா அப்படி நின்று ஒரே இடத்துல பார்த்துன்னு இருக்காதீங்க. ஒரு எனிமி பார்க்குறீங்கன்னா திரும்பி திரும்பி சைடில் பாருங்கள், எனிமி யாரும் வராங்களாம் இல்லையான்னு. ஏன்னா ஃபுட் பிரிண்ட் காட்டுறது லாங்கில் காட்டாது, பக்கத்தில் வந்த மட்டும் தான் காட்டும். இதுமாதிரி இல்லை நல்லா பாருங்க. நம்ம ஒரு மேட்ச்லேயே வந்து இப்போதைக்கு 7 கில் பண்ணியிருக்கோம், இன்னும் 7 பேர் இருக்காங்களா பார்த்துக்கோங்க. இதுமாதிரி நாங்கள் சர்வரை மாற்றிட்டு தான் விளாட்றேன், இதுமாதிரி சர்வரை மாற்றி சொல்லணின்னா உங்களுக்கு கில்லு ஈஸியாக நிறையா கிடைக்கும். ஸோ ஒரு 3 மேட்ச்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நார்மலாக சர்வர் உங்கள் சர்வர் வச்சு விளாட்றதுக்கு 5-6 மேட்ச் ஆகும். இதுவே வேறு சர்வர் நீங்கள் கிளிக் பண்ணி விளாட்டிங்கன்னா இது மாதிரி ஈஸியாக முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரே மேட்ச்சில் நீங்கள் 10-15 கிலோவும் அழகாக பண்ணிடலாம். ஸோ அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரெண்டே மேட்ச்சில் எவ்வளோ நீங்கள் அழகாக மிஷினாக கம்ப்ளீட் பண்ணலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நியூ பிளேயர்ஸும் போட்டு தான் நிறைய பேர் விடுறாங்க. நம்ம அவங்கள அழகாக போட்டு தள்ளிட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணி போயினே இருந்துடலாம். மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி சர்வரை மாற்றி வச்சு விளாட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாகும். உங்களுக்கு சர்வரை மாற்றிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த லெவலும் குறையாது, இன்க்ரீஸ் தான் ஆகும், உங்கள் கில் ரேட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சர்வரை மாற்றி வச்சு விளாடுங்க. இப்போ நம்ம 9 கில் பண்ணியாச்சு நானே. இதே மாதிரி ஒரு ஒரு மேட்சும் ஒரு 10 கில் பண்ணோம்னா 3 மேட்ச்சில் நம்ம அசால்ட்டாக முடிச்சிடலாங்க. இப்போ லாஸ்ட்டு அவ்வளோ தான், லாஸ்ட் ஒருத்தந்தான் வரான். இதுமாதிரி பாம்போடு பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கான்னு தெரியும், நம்ம அசால்ட்டாக பார்த்துட்டு அவனை வாட்ச் பண்ணி போயினே இருக்கலாம். ஓகே, இதோ இருக்க நம்ம அவனே மாட்டினான் பாருங்கள். அவ்வளோதாங்க, இவன் தான் லாஸ்ட் ஆள், அவனை முடிக்கிறோம். ஒரு மேட்ச்சில் நம்ம 10 கில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. முடிஞ்சது சிக்கன் டின்னர், சூப்பருங்க. மிஷினும் கம்ப்ளீட் இருங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி கில் பண்ணி வச்சுருந்தேன். கில் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பி விட்ருங்க, பக்கத்தில் பெல்லையும் அனுப்பி விட்ருங்க.